மேகதாது என்ன நடந்ததுன்னு முதல்ல பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னார். நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன். இந்த ஆணையாளர் மீது தில்லு திராணி இருந்து அந்த அரசு போடணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிமுக இருந்தது. ஆனா சட்டசமன்றத்தில் இப்ப தீர்மானம் கொண்டு வந்தோம், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும். ஒரே தேர்தல் ஒரே இதுக்கு வந்து ஆதரவான கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க. அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கருத்து, எங்களுடைய கருத்து, எங்களுடைய கொள்கை இப்படி இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம், இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடமுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால், என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம், இல்லைன்னா அது நிராகரிப்போம். எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, பத்திரிகைலாம் வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை, தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர், ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தனும். அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாத இருந்தது, அதனால் அவர் விட்டு வச்சுருந்தோம். இப்போது அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. சார், கடந்த காலத்தில் அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்றைக்குமே எதிர்பார்த்து காத்து இருந்தது சார். ஆனால் இப்போ வந்து அதிமுக வந்து கூட்டணி, நீங்கள் தவறு. போன தடவை நானும் முதலமைச்சராக இருக்கும்போது தேர்தல் அறிவிச்சு பிறகு தான் வந்து சேர்ந்தாங்க, புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்தில் தான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தலே அடுத்த மாதம் தான் இருக்குது, இன்னும் 20 நாளைக்கு மேல் இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு பேச்சுவார்த்தை கேட்கிறோம். எது கூட்டணியை சொல்ல, எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்கள் மட்டும் எதிர்பார்க்குன்னு என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க, எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்குதா இல்லையா? அதே மாதிரி அண்ணா அதிமுக கூட்டணி அமைக்கும். என்ன பேசிருக்க, மேகதாது என்ன நடந்ததுன்னு முதல்ல பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான். நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்கள் போட்டேன். இந்த ஆணையாளர் மீது தில்லு திராணி இருந்து அந்த அரசு போடணும். நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது. இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், அந்த ஆணையத்தோட 28வது கூட்டம் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் வந்து என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். மேகதாவது ஜப்ஜெக்டே வரக்கூடாது. ஏன்னா அதனுடைய பணி என்னென்னா, அங்கே இருக்கிற தண்ணி, வர்ற தண்ணி, தேங்கி வைக்கிற தண்ணீர் ரிலீஸ் பண்ணுற தண்ணி, வெளியிடுற தண்ணி, இதிலேருந்து அந்த ஆணையம் பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தண்ணி, எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி. அதற்கு மேலாக மேகதாவது பிரச்சனையை அவர் எடுப்பதுங்கும்போது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு கண்டிக்கத்தக்கது. அதிமுக இருக்கும்போது கண்டித்தோம், நாங்கள் கொண்டு வரவே கூடாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்பிலக்கு போட்டோம். இந்த அரசு என்ன செஞ்சுது? ஓட்டெடுப்பில் கலந்துக்கிட்டது. ஓட்டெடுப்பில் கலந்து 5 ஓட்டு அவிகளுக்கு, 4 ஓட்டு நமக்கு. இப்போ என்ன, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? இந்த அரசாங்கம் துரோக செயல் செஞ்சுருக்கு. இந்த அரசாங்கம் ஏன் வெளிநடப்பு செஞ்சுருக்க வேண்டியதானே? சரி, அப்படியே அதில் உடனே நீதிமன்றத்துக்கு போகணும்ல. சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், அதில் எடுத்து பாருங்கள். அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு, அது ரொம்ப மோசமாக பதிலளித்தார். என்னாரு, நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? அயோக்கியத்தனார். என்ன அயோக்கியத்தனார்? சட்டப்பேரவைத்தலைவர் சொன்னார் இதை நீக்கிறோன்னாரு. எதுக்கு நீக்கிறீங்க? நான் சொன்னான்னு பதிவு செய்யணும். சரி, நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னு பதிவு செஞ்சிட்டார். இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் போடுது. எங்கே எதை பேசணுமோ அதை பேசணும், பேச தவறிவிட்டது. இதனால் மேகதாது பிரச்சனை என்ன ஆகணும் தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டதான் அதிமுக, தீர்ப்பு பெற்றது அதிமுக. அதுவரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அதிமுக. மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதையும் இதே திமுக தலைவர் முன்னாடி தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை தடுத்து நிறுத்தியதையும் அம்மாவுடைய அரசு தான். அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம், அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்பில் கிடங்கு.
கோதாவரி காவிரி இணைப்பு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம், திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல. அதையும் இன்றைக்கி மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, அதையும் அப்படி கிடப்பில் போட்டுருக்காங்க. ஆக திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஆண்ட நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது.